பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் தமிழ்நாட்டை சார்ந்த திரு எல் கணேசன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர், தமிழ்நாட்டில் தேர்தல் களத்தை பற்றி அவருடன் இந்த நேர்காணலை நாம் நடத்துகின்றோம். நியூஸ்டுடே டிவி மற்றும் மாலைச்சுடர் டிவிக்கு இந்த பிரத்யேக பேட்டியை அளிக்கிறார் திரு எல் கணேசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. தேர்தல் களம், தமிழ்நாட்டில் தேர்தல் களம் எப்படி உள்ளது? நீங்கள் இந்த தேர்தலை எப்படி பார்க்குறீங்க? இது நடப்பது நாடாளுமன்ற தேர்தல். நாட்டில் யார் பிரதமராக வர வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்காக இருக்கிற தேர்தல். அந்த வகையில் கடந்த முறை மக்களை சந்திக்கும் பொழுது நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் பல நல்ல காரியங்களை செய்திருக்கிறார் என்பதெல்லாம் பட்டியல் போட்டு சொல்லி, இவர் தலைமையில் ஆட்சி வருமானால் நல்லாட்சி நடத்துவார் என்று மக்கள் மத்தியிலே வாக்குகளை கேட்டார். கண்கூடாக இந்த 5 ஆண்டு காலத்தில் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கிற செயல்பாடுகள் மக்களுக்கு தெளிவாக தெரிகிறது. நாங்கள் செய்த செயல்களை மக்கள் மத்தியில் சொல்லி வாக்கு கேட்போம். நிச்சயமாக எங்களுக்கு வாக்கு கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். தமிழ்நாட்டில் பொதுவாக கருத்து கணிப்பில் வந்த தகவல், 2 ஆளுங்கட்சிகளுக்கும் எதிராக ஒரு மனநிலை இருப்பதாக அந்த செய்தி வந்திருக்கிறது. அதாவது இங்கே தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு எதிராகவும் மத்தியில் பாஜகவுக்கு எதிராகவும் ஒரு மனநிலை இருப்பதாக பொதுவாக வந்த தொலைக்காட்சிகள் வந்த கருத்து கணிப்பில் அந்த தகவல் வந்துள்ளது. அது சரியாக நீங்கள் பார்க்குறவரை அது எவ்வாறு உள்ளது? இது ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர், ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை என்பது பொதுவாகவே எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இருப்பது இயல்பு. ஆனால் நரேந்திர மோடி அவர்களது ஆட்சியை பொறுத்தவரையில் இதற்கு முந்தைய ஆட்சி எப்படி இருந்தது என்பதை மக்கள் பார்த்திருக்கிறார்கள். அதோடு ஒத்து பார்க்கும் பொழுது இதற்கு முன்பு இப்படியெல்லாம் இருந்ததே இல்லையே. மாறாக ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட வேண்டாம். பத்திரிகையில் அன்றாடம் படிக்கும் பொழுதெல்லாம் ஊழல் ஊழல் ஊழல், மெகா ஊழல், 10 கோடி ரூபாய் ஊழல், 10 கோடி ரூபாய் ஊழல் என்று 0000களாக போட்டு, அந்த நிலையிலிருந்து கடந்த 5 ஆண்டு காலமாக நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லாத அளவுக்கு சிறப்பாக ஆட்சி நடத்தியிருக்கிறார். இதெல்லாம் மக்கள் மத்தியில் வியப்பாகவும் இருக்கிறது, வித்தியாசமாகவும் இருக்கிறது. சாதாரணமாக நீங்கள் சொல்லக்கூடிய நடைமுறை சரியாக இருக்கலாம், ஆனாலும் நாங்கள் செய்ய வேண்டிய பணி என்று கொஞ்சம் இருக்கிறது. அந்த பணியை செய்து முடிப்பதற்காக மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று மக்கள் மத்தியில் கேட்கிறோம். இல்லை, 2014 ஒரு வித்தியாசம் என்னென்னா, 2G விவகாரம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. திமுக மற்றும் காங்கிரஸுக்கு எதிராக ஒரு பெரிய அது ஒரு அஸ்திரமாக பயன்பட்டது. ஆனால் 2G வழக்கில் இவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு தள்ளுபடி ஆகிவிட்டது. ஆகவே அந்த 2G வைத்து கொண்டு செய்த பிரச்சாரம் 2014 ஈடுபட்டது. அது போன்ற பிரச்சாரம் இப்போது ஈடுபடுமா? இல்லை, அந்த வழக்கிலே கூட முழுமையாக அந்த வழக்கு முடிந்துவிட்டது என்று சொல்ல இயலாது. இப்போதும் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆனால் ஏனைய வழக்குகள் எல்லாம் இன்னும் வழக்கில் இருக்கின்றன. இப்போது திருமதி சோனியா காந்தி அவர்கள், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பெயிலில் இருக்கிறார்கள். அந்த வகையில் தாங்கள் கைதாகாமல் தடுப்பதற்கான ஆணையை பெற்றுத்தான் அவர்கள் வெளியில் தெரிகிறார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இந்த 2G வழக்கை பற்றி கூட என் கருத்து என்னவென்றால், வழக்கை எந்த நேரத்தில் தொடுத்தோமோ, தொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு அப்பொழுதைய பிரதமர் ஆளாகியிருந்தார். அந்த நேரத்தில் அவர்களது அரசாங்கம் ஆட்சி மாறுகிறது என்று சொன்னால் அதிகாரிகள் மாறுவதில்லை. இந்த அதிகாரிகளில் சில பேர் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்கள். ஆரம்ப நாட்களில் அவர்கள் இந்த வழக்கு எடுபடாமல் செய்வதற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்திருக்கிறார்கள்.
அதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு. நீதிபதி தன் கண்ணெதிரிலேயே ஒரு கொலையை பார்த்திருந்தாலும் கூட அதை வைத்து கொண்டு தீர்ப்பு வழங்க முடியாது. தனக்கு சொல்லக்கூடிய வாதங்கள் என்ன, வைத்திருக்கிற ஆதாரங்கள் என்ன, இதையெல்லாம் மனதில் வைத்து தான் அவர் தீர்ப்பே தர இயலும். அவருக்கு வந்திருந்த தகவல் அவ்வளவுதான். மேலும் விசாரணை நடைபெற்று வரும்பொழுது மேலும் சில ஆதாரங்கள் கிடைக்கத்தான் செய்யும். நான் 2G பற்றி மாத்திரம் குறிப்பிடவில்லை, பொதுவான நடைமுறை குறிப்பிடுகின்றேன். அந்த வகையில் பலவிதமான வழக்குகள், இந்த வழக்குகளுக்கான ஆதாரங்கள் எல்லாம் கிடைக்க தொடங்கியிருக்கின்றன. நிச்சயமாக இவர்களெல்லாம் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு உள்ளே தான், உள்ளே என்றால் பாராளுமன்றத்திற்கு உள்ளே அல்ல, செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லத்தான் செய்வார்கள். இப்போது இந்த தென் மாநில பொதுவாக பாரதிய ஜனதா கட்சி ஆர்கனைசேஷனல் அளவில் ஒரு கட்சி ரீதியான அளவில் ஒரு மிக வலுவான நிலையில் இன்னும் உருவாகலன்னு தான் தோணுது. வடக்கே அல்லது மேற்கே கட்சி அடைந்த வளர்ச்சி பிரம்மாண்டமான வளர்ச்சி, ஆனால் தென் மாநிலங்களில் அந்த அளவுக்கு ஆர்கனைசேஷனலாக கட்சி ரீதியாக இன்னும் அது அந்த அளவுக்கு போதிய அளவுக்கு வளர்ச்சி பெறவில்லை என்று தான் பொதுவாக சொல்லப்படுகிறது. தென் மாநிலங்களில் யூபிஏ காங்கிரஸ் பொறுத்தவரை ஒரு அட்வான்டேஜ், ஒரு 75 இடங்கள் பெறலாம். பாரதிய ஜனதா கட்சி அதோடைய கூட்டணி கட்சிகள் 15 20 இடங்கள் பெறலாம். இந்த ஒரு கேப் தென் மாநிலங்களை பொறுத்தவரை அகில இந்திய பிக்சர் பார்த்தோம்னா ஒரு கேப் இருக்கிற மாதிரி தெரியுது. இது எப்படி நீங்கள் சரி பண்ண போகிறீங்க? இல்லை, இது எனக்கு தெரிந்த புள்ளி விவரங்கள் தான். கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த எண்ணிக்கை இடங்கள் வடக்கேயும் மேற்கேயும் அபரிதமாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதே அளவுக்கு இந்த முறையும் கிடைக்கும் என்று எங்களால் சொல்ல இயலாது. ஒரு சில இடங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அப்படி குறைந்தால் ஈடுகட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் கடந்த தேர்தல் முடிந்த பிறகே ஒரு 4 காலமாக எங்களது தலைவர் அமித்ஷா அவர்கள் கிழக்கையும் தெற்கையும் தான் அதிகமாக கவனம் செலுத்துகிறார். அங்கே எத்தனை இடங்கள் குறையும் என்று எதிர்பார்க்கிறோமோ அதை விட ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு இந்த பகுதியில் அதிகமான இடங்கள் கிடைக்க வேண்டும் என்று. அந்த வகையில் கிழக்க அங்கே வங்காளம் தொடங்கி, ஒரிசா வங்காளம் தொடங்கி இந்த கடற்கரை ஓரமாக இந்த பகுதியில் கர்நாடகம், ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, புதுவை என்பதாக இந்த பகுதியில் எங்களுடைய கவனம் இப்போது திரும்பியிருக்கிறது. அங்கே ஏதேனும் குறையுமானால் அதை இங்கே நாங்கள் காம்பன்சேட் செய்வோம். அதனால் நிச்சயமாக எங்களுக்கு எதிர்பார்த்த இடங்கள் கிடைத்து வெற்றி பெறுவோம் என்பது மாத்திரம் உறுதி. 2004 கடைசியாக பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுடன் கூட்டணி ஏற்படுத்தியது. இன்னும் சொல்லப்போனால் அந்த தேர்தலில் ரஜினிகாந்த் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வர வேண்டும், அத்வானி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்ற அறிக்கையையும் விட்டார். ஆனால் அந்த தேர்தலில் அதிமுக பாஜக பெரிய தோல்வி ஏற்பட்டது, ஒரு இடம் கூட பெறவில்லை. இப்போ சிலருடைய கருத்து கணிப்பு என்ன இருக்குன்னு சொன்னால், 2004 மறுபடியும் வருமா, அல்லது 98 பாஜக அதிமுக பாமக போன்ற கட்சிகள் ஒரு கூட்டணி ஏற்படுத்தியது அது மாதிரி வருமா, இந்த இரண்டு கணிப்புகளில் எது வெற்றி பெறும் நினைக்கிறீங்க? இந்த 2004 தேர்தல் அதை ஒரு விதிவிலக்காகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். வறட்சி, கடுமையான வறட்சி, தண்ணீர் பஞ்சம் நிலவி வந்த நேரம். அப்போது கூட முறையான நேரத்தில் அந்த தேர்தல் நடந்திருக்குமானால் அதற்குள் ஓரளவுக்கு இந்த பிரச்சனை விட கடுமையாக இருந்திருக்காது. சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திரத்தில் முன்னதாகவே தேர்தல் நடத்த வேண்டும் என்று விரும்பினார். அதனுடைய காலக்கெடு முடிகிறது. சந்திரபாபு நாயுடு தேர்தலை சந்திக்கின்ற நேரத்தில் நாமும் இந்த நேரத்தில் தேர்தலை சந்தித்தால் ஒட்டுமொத்தமாக நன்மை கிடைக்கும் என்பதாக ஒரு கருத்து பரிமாற்றம் வந்தது. அதன் காரணமாக வாஜ்பாய் அவர்கள் அரசாங்கத்தை முன்னதாகவே கலைத்துவிட்டு தேர்தலை நாங்கள் சந்தித்தோம். ஒரு 6 காலம் பொறுத்திருந்து உரிய நேரத்தில் தேர்தல் நடத்தியிருந்தால் அந்த தேர்தலை கூட நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம், எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அந்த நேரம் இப்படிப்பட்ட சூழல்தான். 40 நமக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாமல் போனது என்பதும் உண்மை. அந்த நிலை இப்போது வராது. அந்த 2004 தேர்தலுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைக்கவில்லை.
அதுக்கான காரணம் என்ன? இல்லை, எனக்கு வெளிப்படையாக தெரியாது. ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள், அவருடைய மனதில் அகில இந்திய அதிமுகவுடைய வளர்ச்சி பற்றி நம்பிக்கை இருந்தது. கடந்த தேர்தலில் நான் யாரோடும் கூட்டணி வைக்காமல் தன்னந்தனியாக நான் தேர்தலை சந்திப்பேன் என்கின்ற எண்ணத்தோடு நின்றார் என்பது மாத்திரமல்ல, வென்றார் என்பதும் உண்மை. அதனால் அவருடைய கால்குலேஷன், அவருடைய கணிப்பு என்பதெல்லாம் பொய் என்று சொல்ல இயலாது. அந்த தன்னம்பிக்கை அவருக்கு இருந்தது, அதன் காரணமாக தனித்து நின்றார். மற்றபடி பாரதிய ஜனதா கட்சியோடு வரக்கூடாது என்பது அல்ல. இதை எதனால் சொல்கிறேன் என்றால், இதற்கு முந்தைய தேர்தலிலேயே கூட முதன் முதலாக நாங்கள் அகில இந்திய அதிமுகவோடு கூட்டணி வைத்த பொழுது வெற்றி பெற்றோம். அப்பொழுது முதல் முறையாக நாங்கள் ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் அகில இந்திய துணைத் தலைவர். அவர் பேச்சுவார்த்தைக்காக வரணும் என்று விரும்புகிறார் என்று சொன்ன உடனே வரட்டுமே வந்து பார்க்கட்டும் என்று சொன்னார்கள். ஆனால் ஜனா அவர்கள் போய் பார்த்தபொழுது, நான் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியோடு, வைகோவோடு என்னெல்லாம் நான் பேசி முடித்து விட்டேன், அதனால் இப்போ நீங்கள் வருவது தாமதமாக வருகிறீர்கள், அவர்கள் என்ன சொல்வார்களோ என்று தெரியல என்று சொல்லி தயக்கம் காட்டி இந்த முறை வாய்ப்பு இல்லை என்று சொன்னார். ஜனா அவர்கள் திரும்பி வந்த பிறகு வாய்ப்பு இல்லை என்று சொல்லி நாங்களும் அந்த முறையும் நம்மளுக்கு அதிமுகவோடு கூட்டணி செல்வதற்கான வாய்ப்பு இல்லை என்று முடிவுக்கு வந்தோம். சரியாக ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து அவருக்கு சுகுமாரன் நம்பியார் அவர்கள் இருந்தார்கள், எங்களுடைய மாநில பொருளாளர். அவருக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் குடும்ப ரீதியாக நல்ல நட்பு உண்டு, எம்என் நம்பியாருடைய மகன் என்பதால். அவருக்கு தகவல் சொல்லி உங்களுடைய தலைவரை வர சொல்லுங்கள், நான் பிஜேபியோடு நான் அலையன்ஸ் வைத்து கொள்ள தயாராக இருக்கிறேன். அப்போது திடீரென்று இந்த முடிவு வந்த பிறகு மறுபடியும் சென்றோம். அப்போ தான் முதல் முதல்ல இந்த மூணு பேருக்கும் ஆளுக்கு அஞ்சு 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 என்று சமமாக பாவித்து இந்த கூட்டணி என்பது அப்பொழுது தொடங்கியது தான். அப்பொழுது தான் எனக்கும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் ஒரு பழக்கமும் ஏற்பட்டது. பின்னால் நான் அவர்களிடத்தை கேட்டேன், நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நான் கேளுங்களேன். அப்போ எதனால் மறுத்தீங்க, பின்னால் எதற்காக அழைத்தீர்கள் என்று கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சின்னு எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது, ஆனால் மீதி பேர் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி என்று சொன்னால் அது வகுப்பாதம் என்றெல்லாம் பேசுகிறார்கள் சில பேர், அதனால் தயக்கம் காட்டுவார்கள் என்று எதிர்பார்த்தேன். பின்னால் நான் இது மூலம் வந்தார்கள் என்ற தகவலாவது சொல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்காது என்று கருதி நான் அவரிடத்துல கேட்ட பொழுது, பாரதிய ஜனதா கட்சியோடு நாம் அவசியம் வைத்திருக்க வேண்டும், நீங்கள் வந்து இல்லை என்று சொன்னது எனக்கு சரியாக படவில்லை. காரணம், நம்மகிட்ட பிரதம மந்திரிக்கான வேட்பாளர் இல்லை. வாட் ஃபார் யுவர் கண்டஸ்ட் இன் தி எலெக்ஷன், இஸ் இட் ஃபார் பார்கெனிங் பவர்? அதனால் நமக்குன்னு ஒரு பிரதமர் இருக்க வேண்டும். ரெண்டாவது, வாஜ்பாய் அவர்கள் மீது அப்போது அனுதாப அலை வீசியது. எனவே நல்ல பிரதமர் வேட்பாளர் ஒரு நம்ம கிடைத்திருக்கிறார், நாம் எடுத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. காரணம், அவர்கள் வேறு விதமாக வகுப்பாதம் என்றெல்லாம் காரணங்களை தான் சொல்லலாம் என்று நினைத்த போது அதை சொல்லாமல் சொன்னார்கள். அப்படி என்ன வந்தது. என்னை பொறுத்தவரையில் எனக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்வதில் எந்த தயக்கமும் எனக்கு கிடையாது. இவர்கள் ஏதேனும் சொல்வார்களோ என்று கருதுதான் நான் வேண்டாம் என்று சொன்னேன் என்று சொன்னார்கள். அதிலிருந்து என்ன புரிகிறது என்றால், பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்வதில் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எந்த விதமான தயக்கமும் எப்போதும் இருந்ததில்லை என்பது மாத்திரம் எனக்கு உறுதியாக தெரிகிறது. திரு அத்வானியையும் சந்தித்து டெல்லியில் கார் சேவை கூட ஆதரவு தெரிவிக்கிறேன் என்று சொன்னதாக கூட ஒரு செய்தி வந்தது. டெல்லியில் திரு அத்வானியை சந்தித்து கார் சேவை தொடங்கும் போது அதற்கு நான் ஆதரவு தருகிறேன் என்று கூட ஜெயலலிதா அவர்கள் டெல்லியில் ஒரு அறிக்கை அந்நேரம் விட்டார்கள். பின்னால் அது நிலைமைகள் மாறி இருக்கும்போது 99 பிறகு அந்த நிலைமை மாறிவிட்டது. ஆனால் தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே திராவிட கட்சி என்று சொல்கின்ற கட்சி முதல் முறையாக 98 பாஜகவுடன் கூட்டணி வைத்தது. அதை நீங்கள் தமிழ்நாடு அரசியல் சூழ்நிலை பார்க்கின்ற போது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல் முறையாக ஒரு திராவிட கட்சியோட பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஏற்படுத்தி 98. இதில் ரெண்டு கருத்து, நீங்கள் பேசும்போது ஒரு கருத்தை சொன்னீர்கள்,
நான் கூட அதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்த விரும்புகின்றேன். அயோத்தியில் ராமருக்கு ஆலயம் அமைய வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். அது தனி கதை, இன்னொரு நாளைக்கு வேண்டுமானால் விரிவாக அதை பற்றி மாத்திரமே வேண்டுமானால் பேட்டி எடுக்கலாம். அந்த நேரத்தில் கரசேவை செய்வதற்காக, கரசேவை என்று சொன்னால் கார்சேவா, இந்த கார்சேவா செய்வதற்காக அனுமதி கேட்டு நாங்கள் முயற்சித்தோம். கார்சேவா என்றாலே கட்டிடத்தை இடிப்பது என்பதாக தமிழில் இப்போ மொழிபெயர்க்கிறார்கள். கார் சேவா என்பது அதல்ல, ஒரு காரிய சேவா. அப்போது தேசிய அளவில் நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் அதுக்குண்டான கூட்டத்தை கூட்டினார்கள். அந்த கூட்டம் கரசேவாவை தடுப்பது என்பது தான் நன்றாக தெரியும். தெரிந்த காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அதை புறக்கணித்தோம். அகில இந்திய அதிமுக பங்கு கொண்டது. பங்கு கொண்டபோது செல்வி ஜெயலலிதா அவர்கள் அங்கு கார்சேவா செய்வதனுடைய அவசியம் என்ன என்பதை பற்றியெல்லாம் மிக தெளிவாக பேசினார்கள். இவங்களால் வாழ்க்கையில் எந்த ராமபக்தனும் மறக்க முடியாத ஒரு செய்தி அந்த செய்தி, நீங்கள் சொல்வதற்காக குறிப்பிடுகின்றேன். எனவே பாரதிய ஜனதா கட்சியோடு கொள்கை ரீதியாக கூட்டணி வைப்பதற்கு அவர் தயக்கம் காட்டவில்லை என்பதில் எந்த விதமான தயக்கமும் அவருக்கு இருந்ததில்லை என்பதற்கு இது ஒரு ஆதாரம். இதற்கு முன்பாகவே அப்படி இருந்திருக்கிறது என்பதற்காக சொல்கின்றேன். இது இரண்டாவதாக, ஜெயலலிதா அவர்கள் முதன் முதலாக அத்வானி அவர்களை சந்தித்ததாக நீங்கள் சொன்ன விஷயம், அந்த குறித்து அத்வானி நான் அப்போது இல்லை, ஆனால் பின்னால் தேசிய செயற்குழு கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். தேநீர் இடைவேளை நேரத்தில் அத்வானி அவர்கள் என்னை அழைத்து, யூ டேக் யுவர் கப் ஆஃப் டீ, கமான் நான் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் சொல்லணுன்னார். நான் உடனே காஃபி டீ எடுத்துகிட்டு வந்து அத்வானி தனியாக ஒரு இடத்துல பக்கத்தில் அமர்ந்திருந்து, இந்த மாதிரி ஜெயலலிதா அவர்கள் என்னை சந்திக்க வந்த முதல் தடவையாக அஃபிஷியலாக சந்திக்க வந்தாங்க, அப்போ நரசிம்மராவ் அங்கே பிரதமர், அந்த காங்கிரஸோட கூட்டணியில் இருந்து தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்த நேரம் அது, நான் உங்கள்கிட்ட பேசணும்னு இங்கே வந்து முதல்ல அத்வானி வீட்டுக்கே போய் அவரை பார்க்குறதுக்கு போகணும்னு வந்தது பெரிய செய்தி. உங்களுக்கு நினைவு இருக்கலாம், நீங்கள் நிரூபண்ண அதில் என்ன நடந்ததுங்கிறது நான் சொல்லல். இது வந்து அத்வானியினுடைய ஒரு சிறப்புத்தன்மை. நான் அதை பற்றி கவலையப்படலை. எங்கள் தலைவர்களை பற்றி எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஏதோ வந்தாங்க பேசியிருக்காங்கன்னு அத்வானியாக கூப்பிட்டு, பிகாஸ் யூ ஆர் இன்சார்ஜ் ஆஃப் தமிழ்நாடு, இட் இஸ் மை டியூட்டி டு டெல் த டீட்டெயில்ஸ் அபவுட் த மீட்டிங். எனக்கும் ஜெயலலிதாக்கு என்ன நடந்ததுன்னு அவராகவே கூப்பிட்டு என்ன நடந்ததுங்கிறத பற்றி சொன்னார். அப்போ அந்த நேரத்தில் அதுதான் முதல் முறையாக அப்பொழுதுதான் சந்தித்தார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை பின்னால் ஒரு நாள் நான் சொல்கின்றேன், இப்போ வேண்டாம். இல்லை, அப்படி அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி நேச்சுரல் அலைஸ் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் இப்போ வந்தது ஒரு சொற்றோட 98 அப்புறம் 2004 தேர்தலையும் எந்த ஒரு வார்த்தைக்கு முன்னாடி அது எதிர்மறையாயிடும், புரியுதா? இப்போ திமுகவுக்கு முன்னாடி ஆ போட்டா திமுக அல்லாதுன்னு அர்த்தம். திமுக அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சியை குறிக்கிற வார்த்தையா இருந்தாலும் கூட இதுக்கு பின்னணியில் என்ன பொருள் என்றால், இப்போ கூட நாங்கள் இந்த தேர்தலில் திமுகவை எதிர்க்கிறோம் என்றால் திமுக என்கின்ற அரசியல் கட்சியை மாத்திரம் எதிர்க்கிறோம் என்பதல்ல. திமுக என்றால் பிரிவினைவாதம், திமுக என்றால் நாத்திகவாதம். அது அவங்க ரத்தத்திலேயே கலந்து ஊறி போயிருக்கிறது. அவருடைய வெளிப்பாடுகள் அப்பப்போ வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்போ சமீபத்தில் கூட வெளிப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் என்ன நாத்திகவாதம் பிரிவினைவாதம் என்பது திமுக என்கின்ற மூன்று எழுத்துக்களை குறிப்பிடுகின்றார்கள். அதை வைத்து பார்த்தால் நான் பிரிவினைவாதத்தை ஏற்றுக்கொண்டவன் அல்ல, நான் நாத்திகவாதியும் அல்ல என்று இரண்டு கொள்கை அடிப்படையில் என்னதான் காரணமாக இருந்தாலும் கூட திமுகவை விட்டு வெளியில் வந்தது எம்ஜிஆர் அவர்கள். வந்த பிறகு பகிரங்கமாக ஆயி என்கின்ற இரண்டு எழுத்துக்கள் வெறும் ரெண்டு எழுத்துக்கள் அல்ல,
அகில இந்திய அண்ணா திமுக என்கின்ற வார்த்தை, அந்த ரெண்டு எழுத்துக்களுக்கு இருக்கின்ற ஸ்பிரிட் பிஹைண்ட் இட், அதை ஏற்றுக்கொண்டு தான் ஒரு தேசிய கட்சியாகத்தான் இருக்கிறது. அது தமிழகத்தில் இன்னும் சில மாகாணங்களில் இருக்கலாம் அகில இந்திய அண்ணா திமுக. என்னை பொறுத்தவரையில் தேசிய கட்சி என்று சில கட்சிக்கு முத்திரை குத்த வேண்டுமானால் அதுக்கு சில இலக்கணங்கள் தேர்தல் ஆணையம் வைத்திருக்கிறது. கம்யூனிஸ்டுகளுக்கு தேசியத்தின் மீது உடன்பாடு கிடையாது, அவர்கள் உலக தேசியம் என்று பேசுவார்கள், ஆனால் அவர்களுக்கு பேர் நேஷனல் பார்ட்டி, புரியுதா? அதனால் தேர்தல் ஆணையம் சொல்கின்ற நேஷனலத்துக்கும் உண்மையான நேஷனலிசத்துக்கும் வேறுபாடு இருக்கிறது. இது பிராந்திய கட்சி என்பதாக சொல்லலாம், ஆனால் இது தேசிய கட்சி. பிராந்திய அளவில் அதிகமாக ஈடுபாடு மற்ற மாகாணங்களையும் இருக்கிறது. அந்த வகையில் அகில இந்திய அதிமுக என்பது தேசிய தன்மை வாய்ந்த ஒரு கட்சி. நாத்திகம் என்கின்ற வார்த்தையும் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேயே பகிரங்கமாக அதை உடைத்து மூகாம்பிகை பக்தனாக அவர்கள் மாறினார்கள், பகிரங்கமாக மாறினார்கள். இதே சென்னையில் சங்கராச்சாரியாரை மேடை போட்டு சங்கராச்சாரியாரை மேலே உட்கார வைத்து சற்று தாழ்வான இடத்துல நாற்காலி போட்டு எம்ஜிஆர் அமர்ந்து கூட்டம் நடந்தது. அந்த காலத்திலேயே நடந்திருக்கிறது. அதெல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நல்ல தெய்வ பக்தி உள்ளவராக இருந்தார் என்பதும் தேசபக்தியோடு இருந்தார் என்பதும் மக்களுக்கு தெரிந்த செய்தி. அதன் பின்னால் வந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இன்னும் தீவிரமாக செயல்பட்டார்கள். அதனால் இதில் நெருடல் என்கிற வார்த்தையே கிடையாது. அது நல்ல தேசிய கட்சி, நாங்களும் ஒரு தேசிய கட்சி, அதனால் இயற்கையாக அமைந்த கூட்டணி என்பதை சொல்வதற்காகத்தான் இவ்வளவு பின்னணியை நான் சொல்கின்றேன். இல்லை, இருந்தாலும் அந்த 2004 தேர்தலுக்கு பிறகு அந்த தோல்வி ஏற்பட்ட பிறகு திரு அத்வானி அவர்கள் சொன்னார், ஒரு கருத்தை சொன்னார், தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய அதிமுகவுடன் கூட்டணியினால்தான் அந்த தேர்தல் தோல்வி ஏற்பட்டது, அதனாலேயே பாரதிய ஜனதா கட்சி நாட்டில் ஆட்சி அமைக்க முடியவில்லை என்று ஒரு கருத்தை அத்வானி தெரிவித்தார். அதற்கு ஜெயலலிதா அவர்கள் கடும் ஆட்சேபனை தெரிவித்தார். அது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? இல்லை, எனக்கு அது நினைவில்லை. ஆட்சியே அமையவில்லை என்பதற்கு காரணங்கள் என்று பட்டியலிட்டிருக்கலாம், ஆனால் கொள்கை ரீதியான ஈடுபாட்டோடு இது ஏற்பட்ட கூட்டணி தான். அப்போது திரு அத்வானி சஃபரிங் ஃப்ரம் செலக்டிவ் அம்னீசியா, அதை நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. மற்றது மறந்தாலும் அது அந்த வார்த்தையை அவன் சொன்னாங்க. ஏன்னா அது ஒரு கடும் வாக்குவாதம் நடந்தது. தமிழ்நாட்டில் ஏற்பட்ட கூட்டணியினால் தோல்வி ஏற்பட்டதுன்னு சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி தனியார் நின்று 40 இடங்கள் ஜெயித்திருக்குமா அப்படின்னு நான் சொல்கிற அத்வானி என்று ஒரு கேள்வி ஜெயலலிதா அவரும் மறுபடியும் வைத்தார். அதனால் சில ஒரு ஊழலும் வந்தது. அந்த ஃப்ரிக்ஷனுக்கு பிறகு ஒரு பிரிவு ஏற்பட்டது உண்மைதானே? அதாவது உங்களுடைய உள்நோக்கம் எனக்கு புரிகிறது. நீங்கள் ஒரு சீனியர் கரஸ்பாண்டன்ட் என்கின்ற வகையில் நீங்கள் அத்வானி அவர்களுக்கு செலக்டிவ் அம்னீஷியா என்பதை சொல்வதற்காக நீங்கள் வரவில்லை. அந்த விஷயம் எனக்கு தெரியாது, நினைவில்லை என்று நான் சொன்னதை வைத்து உங்களுக்கு செலக்டிவ் அம்னீஷியா என்று சொல்ல வந்ததை நீங்கள் இப்படி நாஜுக்காக சொல்கிறீர்கள் என்று புரிகிறது. எது வேண்டாலும் வைத்து கொடுங்க, நிஜமாகவே எனக்கு நினைவில்லை. நான் கேட்டது காரணம், அதன் பிறகு அதிமுகவில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி கட்சியாக நினைக்கவில்லை. அதற்கு காரணம் ஒன்று சொல்லப்படுகிறது, அதாவது பாஜகவினால் வரக்கூடிய வாக்குகள் காட்டிலும் சிறுபான்மையினுடைய வாக்குகள் இயக்கம் நேர்ந்தது அது அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு கண்ணோட்டத்தில் இதற்கு பிறகு பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி வைத்தால் நமக்கு நஷ்டம்தான் தவிர லாபம் அல்ல என்ற ஒரு முடிவுக்கு அதிமுக வந்ததாக தெரிகிறது. ஏன்னா ரீசெண்டாக சில ஸ்டேட்மெண்ட்ஸ் தம்பிதுரை சொன்னதும் திரு பொன்னையன் அவர்கள் இவர்கள்லாம் இந்த கூட்டணி ஏற்படுத்துறதுக்கு ஒரு 15 நாட்கள் முன்னாத வரை சொன்ன கருத்துக்கள், அதோடைய பாதிப்பாக இருக்குமோ? இந்த ஒரு விஷயத்தை நல்ல வேளையாக இந்த கேள்வி கேட்டதற்காக நான் மிக்க நன்றி செலுத்துகின்றேன். பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி, ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தையும் மற்ற சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்களை பயமுறுத்துவதற்காக திட்டமிட்ட ரீதியில் வேண்டுமென்றே இது ஏதோ வகுப்பாதம் என்பது போல ஏதோ அந்த மதத்துக்கு எதிராக இருப்பது போல சித்தரிப்பதற்காக முயற்சிக்கிறார்கள். நாடு முழுவதும் அமைந்திருக்கிற கூட்டணிக்கு பெயர் வேறு, ஆனால் தமிழ்நாட்டில் அமைத்த கூட்டணிக்கு பெயர் மதசார்பற்ற என்கின்ற ஒரு வார்த்தையை சேர்க்கிறார்கள். என்னமோ பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்தவங்களெலாம் வகுப்பாத கூட்டணி, அவர்களெல்லாம் மதசார்பற்ற கூட்டணி. அந்த மதசார்பற்ற கூட்டணி என்று சொல்லக்கூடிய கூட்டணி கட்சியில் ரெண்டு முஸ்லீம் அமைப்புகள் இருக்கின்றன.
ஆனால் அவர்கள் மதசார்பற்ற கூட்டணி. ஆனால் இது பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற காரணத்தால் இந்த கூட்டணிக்கு பேர் இது வகுப்பாத கூட்டணி என்று சொல்லலை. அவங்க அவங்க மனதில் ஒரு கற்பனை உண்டாக்கிறார்கள். நாங்கள் நரேந்திர மோடி அரசாங்கத்தின் சாதனைகளை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லி வாக்கு கேட்கிறோம். இந்த சாதனைகள் பெருவாரியான சாதனைகள், இது எல்லோருக்கும் பொதுவான சாதனைகள். இப்போ வாஜ்பாய் ஆட்சி காலத்திலேயே நான் சொன்ன கருத்தை மறுபடியும் சொல்கின்றேன். சென்னையிலிருந்து பெங்களூருக்கு சல்லுன்னு போகலாம், இரு வழியில் பாதை வந்திருக்கிறது. விமானத்தில் செல்வதை விட காரில் போகிறது பெங்களூருக்கு சுலபம். இப்போ அந்த அளவுக்கு நல்ல சாலைகள் போட்டிருக்கிறோம். எங்காவது போர்டில் இந்துக்கள் மாத்திரம் பயணம் செய்யும்னா போட்டிருக்கு. எந்த இடத்திலும் இது பொதுவாக மக்களுக்கான நற்பணிகள், நல்ல நலத்திட்டங்கள். இதுவரையில் இந்த அரசாங்கம் செய்திருக்கிற சாதனைகள் எல்லாமே இப்போ விவசாயிகள் எல்லாருக்கும் அவனுடைய உழைப்பு வேலை செய்யும் பொழுது மூன்று காலகட்டத்தில் அவனுக்கு செலவுக்கு பணம் இல்லாமல் போகும். அந்த நேரத்தில் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல கடன் வாங்கிடுவான், பின்னாடி விளைச்சல் வந்த பிறகு திருப்பி கொடுக்கலான்ட்டு கொடுக்க முடியாமல் போயிடும். அதனால் அந்த குறிப்பிட்ட கால கணக்கை வைத்து கொண்டு நாம் பணம் கொடுக்குறோம். இதில் இந்து விவசாயி முஸ்லீம் விவசாயின்னு நாம் பிரிக்கவே இல்லையே. நாங்கள் கொடுக்குற எந்த திட்டமாக இருந்தாலும் பொதுவாக மக்களுக்கு நலத்திட்டங்கள் என்ன வருமோ அந்த திட்டத்தை செய்கின்றோம். கழிவறையே இல்லாத கழிவறை இல்லாத கிராமமே இல்லை என்று வரும்பொழுது எல்லோருக்கும் பொதுவாகத்தானே வைத்திருக்கிறோம். இதில் எங்கே எந்த இடத்துல இங்கே மதத்துக்கு எங்கே வேலை வந்திருக்கிறது? அதனால் நாங்கள் அறிவித்த திட்டங்கள் எல்லாமே மதசார்பற்ற திட்டங்கள், அதாவது ஜனநாயக மக்களுக்கு பொதுவாக பயன்படக்கூடிய திட்டங்கள். இதில் முஸ்லீம்களும் பயன்பெறுகிறார்கள், மற்றவர்களும் பயன்பெறுகிறார்கள். அதனால் இது வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில் இது மதசார்பற்ற, எந்த வகையிலையும் இதன் காரணமாக இஸ்லாமிய சமுதாயம் வராது. ஆனால் வரும், யாருக்கு வரும் என்றால், நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த காரணத்தால் தேச விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பவன் சிறுபான்மை என்பதல்ல, பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் கூட அவனுக்கும் பாதிக்கப்படத்தானே செய்வான். இப்போ இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை மையமாக வைத்து சேர்ந்திருக்கிற கட்சிகள், இந்த கட்சிகளுக்கு பின்னணி என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மாவோயிஸ்டுகள், நக்சலைட்டுகள், தேச விரோத சக்திகள், இவரெல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொண்டு ஆங்காங்கு பிரச்சனை உண்டாக்க முயற்சிக்கிறார்கள். வைகோ ஏதேனும் ஒரு நல்ல திட்டத்தை, ஒரு தொழிற்சாலையை தொடங்க வேண்டும் என்றால் உடனே கொடி பிடிக்கிறார். பின்னால் மேடை ஏறி பேசும்போது நரேந்திர மோடி ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுக்கு என்ன தொழில் பலம் வந்தது என்று கேள்வி கேட்கிறார். நான் தொழில் பலத்தை கொண்டு வர வந்தால் கருப்பு கொடி காட்டுகிறீர்கள், ஆனால் பின்னால் மேடை ஏறி பேசும்போது எங்கே தொழில் பலம் வந்தால் என்ன என்று கேட்டால் என்ன பொருள்? இதெல்லாம் டெஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸஸ், இவங்க தான் அங்கே இருக்கிறார்கள் ஒழிய இவர்களுக்கு பாதிப்பு. மற்றபடி எந்த மதத்துக்கும் வித்தியாசமாக எந்த மதத்துக்கும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் செய்யவில்லை. உண்மையாக நாட்டு மக்களுக்கு எது நன்மை பயக்கமோ அதைத்தான் நாங்கள் செய்து வருகின்றோம். இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு மத்திய அரசு எந்த திட்டம் வந்தாலும் சரி, கூடங்குளம் அனல் மின் திட்டமானாலும் சரி, அல்லது மீத்தேன் ஹைட்ரோ கார்பன், மத்திய அரசுலேருந்து இப்போ எந்த திட்டம் வந்தாலும் அது ஒரு பெரிய எதிர்ப்பு சக்தியாக கிளம்பி அது போராட்டங்கள், ஆட்சேபனைகள் என்ற மறியல் போராட்டம் என்று, மத்திய அரசுலேருந்து இப்போ எந்த திட்டம் வந்தாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்குதா தமிழ்நாட்டில்? அதுக்கான கிளர்ச்சிகள், ஆர்ப்பாட்டங்கள்லாம் இந்த இயக்கங்கள் நடத்துகின்றன, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்தார். அவர் சில நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ச்சியாக பின்னால் ஒரு பொதுக்கூட்டம், அதிலையும் அவர் உரையாற்றினார். பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பகிரங்கமாக பத்திரிகையில் அறிக்கை விட்டு பிரதமர் அவர்கள் குமரி மாவட்டத்திற்கு நீண்ட நாட்களாக இருக்கிற கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற வகையில் அடிக்கல் நாட்டுவதற்காக வருகிறார், நலத்திட்டங்கள் தொடக்கி வைப்பதற்காக வருகிறார். அதனால் தயவுசெய்து இந்த முறை பிரதமர் வரும்பொழுது நீங்கள் கருப்பு கொடி காட்டாதீர்கள் பகிரங்கமான அப்பீல். நான் கூட ராதாகிருஷ்ணன் அவர்களை பாராட்டினேன். அதற்கு பதில் வைகோ அவர்கள் சொல்கிறார், பிரச்சாரத்திற்காக என்று பிரதமர் வருவாரானால் எனக்கு நான் கருப்பு கொடி காட்ட மாட்டேன், அவர் நலத்திட்டத்திற்கு அடிக்கல் நாட்ட வருவதால் தான் கருப்பு கொடி காட்டுவேன். பத்திரிகையில் வந்த செய்தி
என்ன பொருள்? நரேந்திர மோடியை எதிர்ப்பதற்காக அல்ல, பிரதமரை எதிர்ப்பதற்காக அல்ல, தமிழ்நாடு வளர்ந்து விடக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயம் நடக்கூடாது. இது கம்யூனிஸ்ட், அதாவது நக்சல் தியரி. நக்சல்கள் தங்கள் பகுதி முழுக்க எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமலே பார்த்து கொள்ள வேண்டும், அப்போது அவங்க அமைப்பு வளரும். இதே எண்ணம் தான் வைகோவுக்கும் இருக்கிறது. அவரே வெளிப்படையாக சொன்ன அறிக்கை வைத்து தான் நான் பேசுகிறேன். அதனால் இத்தகைய டெஸ்ட்ரப்டிவ் ஃபோர்ஸஸ், அழிவு சக்திகள், இந்த சக்திகளுக்கு இந்த அரசாங்கம் நிச்சயமாக எதிரானது, சந்தேகமே இல்லை. இப்போது உதாரணத்துக்கு மதசார்பற்ற கூட்டணி நீங்கள் சொன்னீங்க, ஆனால் 99 இதே திமுக மதிமுக இவர்கள் பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சாங்க. அப்போ 99 இந்த கேள்வி வரலையா? அதில் அந்த கொள்கை விடப்பட்டதா? அது எந்த அடிப்படையில் அந்த கூட்டணி ஏற்பட்டது? இந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டியது ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்கணும், என்கிட்ட கேட்கக்கூடாது. ஆனால் அந்த நேரத்தில் வாஜ்பாய் அரசாங்கத்திற்கு பிரச்சனை வந்தது. திடீரென்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் தவறாக வழிநடத்தப்பட்ட காரணத்தினால ஆதரவு விலக்கிக்கொள்ள, ஆட்சியை காக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முன்வந்தார்கள். அகில இந்திய அதிமுகவுக்கு நேர் எதிர் நிலைப்பாடு எடுப்பது என்கின்ற ஒரு கொள்கையினால் அப்போது தானாக முன்வந்து ஆதரவு தெரிவிக்க வரும்பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்வது அந்த முறை. அந்த வேலை வாஜ்பாயை பிரதமராக்க வேண்டும் என்று திமுக வந்தது. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்தவர்கள் அமைச்சரானார்கள். முழுமையாக 5 காலம் அந்த ஆட்சி நிறைவுற்று முடிந்து விட்டது. பின்னால் இவர்கள் அதிலிருந்து விலக்கி கொள்வதற்கு ஒரு காரணம் தேடினார்கள். ஏதோ காரணம் தேடி என்னையும் கூட ஒரு நேரத்தில் இல கணேசனுடைய அறிக்கை என்று கூட காரணமெல்லாம் சொன்னார்கள். ஒரு நேரத்தில் ஏதோ பல காரணங்கள் அந்த நேரத்தில் வந்தது அதெல்லாம் அரசியல் ரீதியாக. அதனால் இது ஒரு ஆபத்துக்காக அவர்கள் கை கொடுத்து அந்த நேரத்தில் நாம் அதெல்லாம் உன்னுடைய ஆதரவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நாங்கள் மறுக்க முடியாது. சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருந்ததுனால கேள்வி அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி இந்த கேள்வி. இல்லை 2001 தொடர்ந்தது, 99 பாராளுமன்றத்துக்கு மட்டும் இல்லை, 2001 சட்டமன்ற தேர்தலில் கூட திமுக பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்தது. அதுவும் அதே அந்த கூட்டணி மத்தியில் தொடர்கின்ற காரணத்தால் இங்கும் கூட்டணி தொடர்ந்தது. அதே காலகட்டம்தான் சந்தேகமே இல்லை. எங்களை பொறுத்தவரையில் மத்தியில் இருக்கிற அரசாங்கத்துக்கு ஆதரவு தந்து கொண்டிருந்தார்கள். அதனால் நாங்கள் அந்த கூட்டணியில் இருந்து வந்தோம். நாம் பொதுவான ஏற்றுக்கொண்டிருக்கிற திட்டங்கள் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டிருந்தோம் நாங்கள். அதில் ஒன்றும் எந்த விதமான மாற்றுக்கருத்து ஒன்றும் கிடையாது. இப்போது இடதுசாரிகள் பொறுத்தவரை இங்கே இந்த காங்கிரஸுடன் இங்கே கூட்டணி சேர்ந்திருக்காங்க. ஆனால் கேரளத்தில் பல மாநிலங்களில் எதிர்ப்பு, மேற்கு வங்கம், தமிழ்நாட்டு தவிர மற்ற இடங்களிலெல்லாம் கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் எதிராக போட்டியிடுகிறார்கள். இந்த இப்படிப்பட்ட கூட்டணி நீ எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, இது கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரையில் இது தொடர்ந்து இதே போலத்தான் அவர்கள் செய்து வருகிறார்கள். அதனால் என்ன பிரச்சனை வருகிறது என்றால், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தலைவர் காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் செய்து கொண்டே பயணம் செய்து வரும்பொழுது கண்ணனூர் பக்கத்தில் ஒரு இடத்துல காங்கிரஸை விமர்சனம் செய்ய, அப்போ நேதாவே நான் இப்போது இருக்கிறது தமிழ்நாட்டு சார்ந்த பகுதியாக்கும், இந்த பாண்டிச்சேரி அந்த பகுதி அங்கே வருகிறது, உடனே டக்குன்னு பேச்சை நிறுத்திட்டு போயிட்டாருன்னு நடந்த சம்பவம் ஒன்று. அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். அங்கே அவங்களுக்கு அவர்களை பொறுத்தவரையில் இல்லை இல்லை, நான் சொல்கிறது மலப்புரம் பக்கத்தில், மலப்புரம் தாண்டி கண்ணனூர் மலப்புரம் தாண்டி கண்ணூர் போகும்பொழுது பாண்டிச்சேரியினுடைய அந்த பகுதி அங்கே கொஞ்சம் வருது, ஒரு பிட்டு ஒன்று வரும், அதை கிராஸ் பண்ணி போகும்பொழுது அங்கே ஒரு கூட்டத்தில் இவர் மாதிரி வழக்கம் போல் காங்கிரஸை விமர்சனம் பண்ணோன்னே சிட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தலைவரே நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டு பாண்டிச்சேரி சார்ந்த பகுதியின் உடனே பச்சன் பேச்சு நிறுத்திட்டு போயிட்டார். நடந்த சம்பவமே பாலை கூட வரலாம், அப்படி சில இடத்துல இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த பகுதி அவ்வளோ அதிகமாக, ஆமாம், இதாவது படிச்சுன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு வரைகோடு போட்டிருக்கு அங்கே நடுவில் வரும் அந்த பகுதி, கொஞ்சம் சின்னதாக, கொஞ்சம் சின்ன பிட்டு இந்த பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்சுனுடைய அந்த இதுக்காக வரும்.
அந்த நிலைப்பாடவர்கள் எடுத்து வருகிறார்கள். கம்யூனிஸ்டுகள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணிக்கை குறைந்து வருகிறது. அநேகமாக இன்னும் ஒரு 10 ஆண்டு காலத்திற்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி என்பதே ஒன்று இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அது கவலை தரக்கூடிய விஷயமாக நான் நினைக்கல. 98 அப்போது புதுசாக தமிழ்நாட்டில் வளரும் கட்சி பாஜக, அதிகம் அறியாத ஒரு கட்சி என்று கூட சொல்லலாம். ஆனால் அப்போது இருக்க 5 இடங்கள் இப்போதும் அதே 5 இடங்கள் ஏன் பெற்றீர்கள்? நீங்கள் ஒரு தேசிய கட்சி, பிரதமர், மத்தியில் ஆளும் கட்சி, அதே 5 இடங்கள் ஏன் இப்போது தற்போது ஒத்துக்கொண்டீர்கள் என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி. இது இந்த கேள்வி சற்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டாம். நாங்கள் 40 தொகுதிகளிலையும் பாரதிய ஜனதா கட்சி தான் போட்டிடுகிறோம். 5 தொகுதிகளில் தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று கேட்கிறோம். 40 தொகுதிகளிலையுமே நரேந்திர மோடியை பிரதமராக்குவதற்கு தான் வாக்களியுங்கள் என்று கேட்கிறார்கள். எங்கள் நரேந்திர மோடி அவர் பிரதமராக வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் நாங்களும் வருகிறோம் என்று சொன்னால் எவ்வளவு மகிழ்ச்சிகரமான விஷயம் அது. 5 தொகுதியில் மாத்திரம் எங்களுக்கு வேலை கொடுத்து விட்டு மற்ற தொகுதிகளில் நாங்களும் வருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 40 தொகுதிகளிலையும் பாரதிய ஜனதா கட்சி தான் தேர்தலில் நிற்கிறது. சின்னம் மாத்திரம் வெவ்வேறு சின்னத்தில் நரேந்திர மோடியை மீண்டும் பிரதமராக்க வேண்டும் என்பதற்காக. நான் கூட ரெட்டவர்கள் காட்டுவதெல்லாம் 2வது முறையும் நரேந்திர மோடி என்று சொல்லித்தான் நான் மக்கள் மத்தியில் கேட்டு வருகின்றேன். இல்லை, இருந்தாலும் ஒரு அளவுக்கு மீறி தோழ்மை கட்சிகளுக்கு இடம் கொடுத்து விட்டது. இன்னும் அதிகமாக இருக்குது, ஏன்னா மோடி வச்சு தான் பிரச்சாரமே நடக்குது. இப்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியே எல்லா ஊர்லேயும் இது நாட்டின் முன்னால் இருக்கிற முக்கியமான பிரச்சனை, யார் மத்தியில் ஆள வேண்டும் என்பதுதான் பிரச்சனை, ஆகவே நாட்டுக்கு ஸ்திரத்தன்மை தேவை, பாதுகாப்பு தேவை, நாடு பத்திரமாக இருக்க வேண்டும் என்றால் மோடி தான் மறுபடியும் பிரதமராக வர வேண்டும், இப்படி தான் சொல்லிவிட்டு பல இடங்களில் ஓட்டு கேட்குறாரு. அப்போ உங்களை வச்சு ஓட்டு கேட்கும்போது நீங்கள் ஒரு 5 இடங்கள் மட்டும் அதில் நிற்கிறது வந்து எந்த வகையில் நியாயம்னு சொல்கிறீங்க? நான் அப்படி நினைக்கல. இது ஒரு கல்யாணம் மாதிரியும், நாங்கள் பொண்ணு விட ஒழுங்காக கல்யாணம் பிழைஞ்சி கழுத்தில் தாலி ஏறுற வரையில் கொஞ்சம் எது நடந்தாலும் பொறுமையாக செய்வோம். நாம் பொறுப்பு யாருக்கு அதிகமாக இருக்குது, இந்த கூட்டணி ஒழுங்காக அமையணுமேங்கிற கவலை யாருக்கு அதிகமாக இருக்குது என்று சிந்தித்து பார்த்தால் மற்றவங்களோட பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் ரொம்ப அதிகமான பொறுப்பு இருக்குது. காரணம், நல்லபடியாக கூட்டணி அமைந்து அதன் காரணமாக ஓட்டு சிதறாமல் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்கிற முயற்சி, அதுக்காக நாங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பது தான் முக்கியமாக. இந்த தேர்தல் மோடியை பிரதமராக்குவதற்காக இருக்கிற தேர்தல் என்பது புரிந்தால் இந்த கேள்வியே வராது. இந்த கூட்டணி வெற்றி பெற்று, நாட்டில் உங்கள் கூட்டணி வெற்றி பெற்று நீங்கள் ஆட்சி அமைத்தால் இங்கே அன்புமணி ராமதாஸ் அமைச்சராக, மத்திய அமைச்சராக வருவாரா? எல்கே சுதீஷ் பேரும் அடிபடுகிறது, அவங்கள் தேமுதிக எதிர்பார்க்கிறார்கள் திரு சுதீஷ் அவர்கள் மத்திய அமைச்சராக வேண்டும் என்று. அதே போல் அதிமுகவும் மத்திய அமைச்சர்கள் செய்வதற்கான வாய்ப்பு உண்டா? பொதுவாக எங்களுடைய கொள்கையைத்தான் நான் சொல்ல முடியும். பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மை பெறும் இந்த தேர்தல் முடிந்த பிறகும். கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து நாங்கள் கூடுதலான எண்ணிக்கையில் பெறுவோம். ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு ஆட்சி அமைக்கும் பொழுது எங்களுக்கே தனிப்பெரும்பான்மை இருந்தாலும் கூட தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி அமைந்த கட்சிகளையும் சேர்த்து வைத்துத்தான் நாங்கள் ஆட்சி அமைப்போம். எந்தெந்த கட்சிகள் யாரெல்லாம் வருவார்கள், எத்தனை வருவார்கள், யார் கிடைக்கும் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்களே 2 பேரை சொன்ன காரணத்தால் நான் வேண்டுமானால் இந்த 2 பேரை நம்முடைய ரங்கராஜன் விரும்புகிறார் என்று சொல்லி பரிந்துரை செய்வதற்கு முயற்சிக்கிறேன். அது எடுபடும் தோணலை. இருந்தாலும் இல்லை, இப்போ ஒரு பாராளுமன்றத்து எந்த கூட்டணிக்கும் ஒரு மெஜாரிட்டி கிடைக்காத சூழ்நிலையில் பல்வேறு கட்சிகளுக்கு போஸ்ட் போல், ப்ரீ போல் அலையன்ஸ்ன்றது ஒன்று, நீங்கள் சொன்னது ப்ரீ போல் அலையன்ஸ், தேர்தலுக்கு பிறகு வேறு சில கட்சிகளுக்கும் வலை வீசப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஆந்திரா, தெலுங்கானா இது போன்ற மாநிலங்கள், ஒரிசா இது போன்ற மாநிலங்களெல்லாம் இந்த இவங்களெல்லாம் தேர்தலுக்கு பிறகு சேர்த்துக்கொள்ளலாம் அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதா? இந்த நான் இப்போ பேசிக்கொண்டிருப்பது நியூஸ் டுடே, அதனால் டுடே இன்றைக்கி என்ன இருக்குங்கிற விஷயத்தை தான் நாம் பேசணும். நாம் கற்பனை செய்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்பதெல்லாம் தேவையில்லை. அப்படி ஒரு தேர்தல் முடிவுகள் வந்த உடனேயே நீங்கள் வந்தீங்கன்னா அன்றைக்கி நிலவரத்தை வச்சு நான் கட்டாயமாக உங்களுக்கு பதில் சொல்வேண்ணா.
எங்களை பொறுத்தவரையில் நல்ல நம்பிக்கை இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி 300க்கு மேற்பட்ட இடங்கள் பெறும். கூட்டணியெல்லாம் சேர்ந்து 400க்கு அதிகமான இடங்களை நாங்கள் பெறுவோம். அந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் களத்தில் இறங்கியிருக்கிறோம். நன்றி திரு இல கணேசன் அவர்கள், இந்த நேரம் நமக்காக இந்த நேர்காணலை வழங்கியுள்ளார். அவருக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னுள் நான் நீண்ட காலமாக தொடர்பில் இருக்கிற ஒரு அமைப்பு இந்த நியூஸ் டுடே இப்போது தன்னுடைய அடுத்த படியாக அடுத்த கட்டத்தில் முன்னேறி வருகிறது என்பதை அறிந்து மிக்க மகிழ்ச்சி. தொலைக்காட்சி மூலமாக ஒரு டிவியாக இது வருகிறது என்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நியூஸ் டுடே மற்றும் மாலைச்சுடர் பத்திரிகையின் சார்பாக வரக்கூடிய இந்த தொலைக்காட்சி, அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.